அகரத்தின் அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களில் எல்லை தெய்வமாக குல தெய்வமாக அதிகம் இருப்பது கருப்பு சாமி பார்ப்பதற்கு ஒருங்கே பயத்தையும் பக்தியையும் தரக்கூடியவர்தான் இந்த கருப்பன் சங்கிலி கருப்பன் பதினெட்டாம் படியான் சின்ன கருப்பு சாமி பெரிய கருப்பு சாமி முன்னோடை கருப்பு சாமி நொண்டி கருப்பு சாமி ஒண்டி கருப்பு சாமி என கருப்பு சாமி வழிபாடு என்பது தமிழ்நாட்டு கிராமங்களில் மிக அதிக அளவில் இருக்கின்றது முறுக்கு மீசை மிரட்டும் விழிகள் கையில் வேல் வாகனமாக குதிரை கருத்த தேகம் போன்ற உருவ அமைப்பை கொண்டவர்தான் தான் கருப்பன் வேண்டியவருக்கு வேண்டியதை கொடுக்கும் குணம் உள்ளவர் தப்பு செய்தவர் இவரை பார்த்தவுடன் பயப்படுவர் நன்மை செய்தவர் இவரை பார்த்தவுடன் பக்தி கொள்வர் நம்பியவர்களுக்கு குலசாமியாக காவல் காப்பவர் ஏமாற்றியவருக்கு யமனாக இருப்பவர் கருப்பன் அப்படிப்பட்ட தமிழகத்தின் புகழ்பெற்ற தெய்வமாக இருக்கும் கருப்புசாமி பிறந்த கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் இரு புதல்வர்கள் ஒருவர் லவன் மற்றொருவர் குஷன் என்பது நாம் அறிந்த ஒன்றே ஆனால் இருவருக்கும் பிறந்தது ஒரு குழந்தை மட்டுமே ஆம் சீதை முதலில் லவனை மட்டுமே பெற்றெடுத்தார் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டதற்கு பிறகு தனக்கு பிறந்த லவனை மட்டும் அழைத்து கொண்டு காணகத்தில் வால்மீகி முனிவரின் பாதுகாப்பில் வாழ்ந்து வந்தார் சீதை இந்நிலையில் ஒருநாள் சீதை தண்ணீர் பிடிக்க சென்றபோது லவனை பார்த்து கொள்ளுமாறு வால்மீகி முனிவரிடம் கூறிவிட்டு சென்றார் வால்மீகி அக்குழந்தையை பார்த்து கொண்டிருக்கும் நேரம் அவருக்கு ஒரு வேலை வரவே அவர் ஆசிரமத்திற்கு வெளியே லவனை விட்டுவிட்டு ஆசிரமத்திற்கு உள்ளே சென்று விட்டார் அதே நேரம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்ப வந்த சீதை அங்கிருந்த லவனை தூக்கி சென்று பர்ணசாலைக்கு வெளியே உணவு கொடுத்தார் ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்த வால்மீகி லவன் இல்லாததை பார்த்தவுடன் அதிர்ச்சியடைந்தார் இது தெரியாத வால்மீகி முனிவர் குழந்தையை காணாது சீதை சவிப்பாளோ என்று பயந்தவர் உடே புட்களை வைத்து தன்னுடைய தவ வலிமையால் லவனை போன்றே ஒரு குழந்தையை உருவாக்கினார் பிறகுதான் வால்மீகிக்கு தெரிந்தது லவனை சீதை தூக்கி கொண்டு போய்விட்டார் என்று இதனை அறிந்த சீதை அக்குழந்தைக்கு குஷன் என்ற பெயரை வைத்து அக்குழந்தையையும் தன் குழந்தையாக வளர்த்தார் சீதை இரு பிள்ளைகளையும் தன் பிள்ளையாகவே வளர்க்கிறார் இந்நிலையில் ஒரு நாள் ராமர் காணகம் வந்தார் அப்போது சீதையை ராமர் தீக்குளிக்க சொன்னார் உடனே தீக்குளித்த சீதை அதையே தன் மகன்களை செய்ய சொல்கிறார் உடனே லவனும் குஷனும் தீயில் இறங்கினார்கள் இதனை பார்த்த ராமன் தன் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தார் அப்போது ராமனுடைய உண்மையான பிள்ளை லவன் தீயிலிருந்து பிழைத்து வந்தார் குஷன் மட்டுமே தீயில் கருகினான் பிறகு ஸ்ரீ ராமர் நடந்ததை அறிந்தார் மேலும் குஷனை உயிர் தந்து காக்க தீயில் கருகிய குஷனை நோக்கி கருப்பா எழுந்து வா என்று அழைத்துள்ளார் ராமர் ஆன்று முதல் ராமரின் பிள்ளையான குஷன்தான் கருப்பண்ண சாமியானார் என்று கூறப்படுகிறது இதுவே கருப்புசாமி பிறந்த கதையாகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி